சேகர், நான் இன்னைக்கே புறப்பட்டு மெட்ராஸ் போறேன். டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் முடிய 4 நாள் ஆகும். மெட்ராஸ்ல எங்க தங்குறங்கிற விவரத்துக்கு நான் ட்ரங்க் கால் பண்றேன். அது வரைக்கும் இந்த கிளினிக்கை உங்க பொறுப்புல உடைச்சிட்டு போறேன். எஸ்பெஷலி ஹார்ட் பேஷண்ட் மிஸ்டர் நரசிம்மனை டே நைட்ல பார்க்காம நீங்களே பர்சனல் அட்டன் பண்ணுங்க. டேக் கேர் ஆஃப் ஹிம். ஓகே டாக்டர். நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேனே, அந்த பொண்ணுக்கு ஜாதகம் கிடையாதுன்னு. ஜாதகம் பொருத்தம் எதுக்குமா, மன பொருத்தம் தான் சரி. ஆமாங்க, அவங்க ரெண்டு பேரும் எந்த குறையும் இல்லாம தீர்காயுசா இருக்கணும். இந்த மாசத்திலே நிறைஞ்ச நாளா ஒரு முகூர்த்தம் பாருங்களேன். கோயம்புத்தூர் போய் கரெக்ட் ஃப்ளைட் பிடிக்க முடியும். ஆமா, மெட்ராஸ்ல எத்தனை நாள் தங்க போற? கான்ஃபரன்ஸ் முடிஞ்சு 2-3 நாள் ஆகும். முடிஞ்சுனா வந்துடுவேன். வரட்டுமா? கொஞ்சம் இருங்க, தம்பி விட்டு வந்துடுறேன். பாப்பா. ஹலோ லட்சுமி. டாக்டர், மெட்ராஸ்க்கு எப்போ? போய்கிட்டே இருக்கேன், போற வழியில உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன். சீக்கிரம் வந்துடணும். கண்டிப்பா. இன்னைக்கு புதன், வியாழன், வெள்ளி, சனி, நாட்களை எண்ணிக்கிட்டே இருப்பேன். தைரியமாரு. சிவராமா, நீ வேணா பாரு, நீ ஊர்ல இருந்து வரத்துக்குள்ள லட்சுமிக்கு இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, இதுக்கு முந்தின ஜென்மம், அதுக்கு முந்தின பூர்வ ஜென்மம் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடும். போது எல்லா ஜென்மத்தையும் உங்கள்கிட்ட அர்ப்பணிச்சு போறா. என்ன இருந்தாலும் நீங்க அமெரிக்கன் ரிட்டர்ன் கேட்கணுமா? ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வரமாமா. ஓகே. இது நம்ம வீடு. நம்ம வீடு.
அமீன். குட் மார்னிங் மிஸ்டர் சுதாகர், திஸ் இஸ் மை டாக்டர் ஃப்ரெண்ட். ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங். இவ்வளவு காலையிலேயே குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களே. என்னால நிறுத்த முடியல டாக்டர். நோ சுதாகர், நீங்க குடிக்கிறத அடியோட நிறுத்திடணும், இல்லைன்னா உங்க ஹெல்த் ரொம்ப மோசமாயிடும், உங்க உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டாலும் ஏற்படலாம். ஐ டோன்ட் கேர் டாக்டர், ஐ டோன்ட் கேர். நான் எதுக்காக வாழணும், யாருக்காக வாழணும்? எனக்கும் உறவுன்னு சொல்லிக்கிறந்த ஒருத்தியும் என்னை விட்டுட்டு போயிட்டான். உயிரோடு நான் அவளை இழந்துட்டேன் டாக்டர். சாரி, என்னால் நிற்க முடியல டாக்டர். நான் எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். நான் சொல்றதை கேளுங்க சுதாகர். எங்கேயோ தூர விலகி போயிட்டா. நான் செஞ்ச பாவம், அவளுக்கு ஏதோ விபத்தா, தலையில அடிபட்டுதான், பழசையெல்லாம் மறந்துட்டா. நான் அவ எதிரில் போய் நிக்கிறேன் டாக்டர். என்ன அவளால புரிஞ்சுக்க முடியல, நான் யாருன்னே அவளுக்கு தெரியல. அது மட்டும் இல்ல டாக்டர், அவளுக்கு கல்யாணம் ஆக போதான். ஓகே ஓகே, அவன் நல்லா இருக்கட்டும், அவன் சந்தோஷமா இருக்கட்டும், அதை நான் தடுக்க விரும்பல. ஆனா கடவுள் எனக்கு கொடுத்த தண்டனைய, சித்திரவதைய என்னால தாய்க்க முடியல டாக்டர், தாய்க்க முடியல. அதுக்காகத்தான் குடிக்கிறேன். நான் குடிச்சு குடிச்சு இப்படியே சாகணும் டாக்டர். என்ன, அவளை என்னால மறக்க முடியல. போதும் சார், தயவு செஞ்சு நிறுத்திக்கங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்யூ வெரி மச். காட் பிளஸ் யூ பவித்ரா. ராஜா, நான் ரொம்பவும் அதிர்ச்சடைஞ்சிருக்கேன். அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் என்னை உலுக்கடிச்சு. நீங்க ஏன் டாக்டர் உணர்ச்சி வசப்படுறீங்க? கான்ஃபரன்ஸுக்கு டைம் ஆச்சு, வாங்க போலாம். பவித்ரா, இந்த முகத்துல முழிச்சாதான் இன்னைக்கு நான் எடுக்கிற காரியமெல்லாம் வெற்றியாகும். ஆமா சார், அவர் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் வித்துட்டாரு. நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், கேட்கவே இல்லை. அவருக்கு இந்தியாவில் இருக்கவே பிடிக்கலையாம், சிங்கப்பூர்ல போய் செட்டில் ஆகிட போறாராம். ஆமா சார், 16 ராத்திரி 12 ஏர் இந்தியா ஃபிளைட்ல அவர் சிங்கப்பூர் போறாரு. ஒன்ஸ் ஃபார் ஆல், திரும்பி வரவே மாட்டாராம். ரகு, எனக்கு வேண்டிய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் 16 நைட் ஒரு டின்னர் கொடுக்கலாம்னு இருக்கேன், கிராண்ட் டின்னர். மறுபடியும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் சந்திக்க போறனும் இல்லையோ சார். நீங்க இப்படி பேசுனா சென்டிமெண்ட்ஸ் மனசை கொஞ்சம் சலனப்படுத்துது.
பிறந்து வளர்ந்து வாழ்ந்த தேசம் இல்லையா? எனிஹா சீக்கிரம் டின்னர் இன்விடேஷன் ஏற்பாடு பண்ணுங்க. எஸ் சார். ஸ்வீட் சாப்பிட்டதா மத்ததெல்லாம் சாப்பிடணும். என்ன ஸ்வீட் உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்? பால்கோவா. எனக்கு அது பிடிக்காது. அப்ப பாதாம் அல்வா பிடிக்காது. குலாப் ஜாமுன் அதுவும் பிடிக்காது. வேற என்ன ஸ்வீட் தான் பிடிக்குமா? பவித்ராங்கற இந்த ஸ்வீட் தான் எனக்கு பிடிக்கும். ஏன் தெரியுமா? ஏன்? இது எப்பவுமே தகட்டாது. ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் உண்டா? ஏதாவது பலன் தெரியுதான்னு கேக்குறேன். பழைய சம்பவங்கள் எதுவுமே நினைவுக்கு வரலையா? கொஞ்சம் கூட. லக்ஷ்மி, நீ யாரு, உன் பேரு, நீ வாழ்ந்த வாழ்க்கை, இருந்த இடம், எதுவுமே எதுவுமே நினைவுக்கு வரலையா? இன்று ஒரு முக்கியமான நாள். ஏற்கனவே என் நெஞ்சிலே பட்ட காயம் இன்னும் ஆறவில்லை. இன்னொரு காயத்தை நானே ஏற்படுத்திக் கொள்கிறேன். ஆம், நான் பிறந்த மண்ணை விட்டு, என் உயிருக்கு மேலாக நேசித்த என் மனைவியை விட்டு வெகு தூரத்துக்கு போகும் வேதனையான நாள் இது. பவித்ரா, நீ நீண்ட காலம் வாழ வேண்டும். உன் வாழ்க்கை முழுவதும் வசந்தும் புத்து குலுங்க வேண்டும். எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்.